உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இயக்குனர் மணிரத்னம் வரலாற்று நாவலான பொன்னியின் செல்வன் நாவலை படமாக்கும் முயற்சியில தீவிரமாக ஈடுபட்டு இருக்காரு. அதற்கான நடிகர்கள் நடிகைகள் தேர்வும் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பல முன்னணி நடிகர் நடிகைகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தேர்வு தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இதற்கிடையில் லைகா புரொடக்ஷன்ஸ் உடன் இணைந்து மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கும் வானம் கொட்டட்டும் படத்தின் படப்பிடிப்பு கடந்த 19ஆம் தேதி துவங்கியது. தனா இந்த படத்தை இயக்கிறாரு. மேலும் மணிரத்னம் இந்த படத்தை தனாவுடன் இணைந்து எழுதியிருக்காரு. பல வெற்றி பாடல்களை பாடி அதன் மூலம் ரசிகர்களை தன் வசப்படுத்திய பிரபல பாடகர் சித் ஸ்ரீராம் இந்த படத்தின் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார். பாடல்களை விவேக் எழுதுகிறார். வானம் கொட்டட்டும் படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்குது. 2020 படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா ராஜேஷ், மடோனா செபஸ்டின், சரத்குமார், ராதிகா சரத்குமார், அமிதாஷ் பிரதான், சாந்தனு மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆடை வடிவமைப்பை ஏகா லகானி கையால, பிரீதா கேமராவை இயக்குறாங்க. கதிர் கலை இயக்குநராக பணியாற்ற சங்க தமிழின் படத்தொகுப்பை கவனித்துக் கொள்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் வெளி இயக்குனர் ஒருவரின் படத்தை தயாரிக்கிறாங்க. ஆனால் மணிரத்னம் திரைக்கதையில் பங்காற்றியுள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. தளபதி விஜய் ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த படத்திற்கான இயக்குனர் தேர்வு செய்து அவர்களை ஆரம்பகட்ட பணிகளையும் ஆரம்பித்துவிட கூறிவிடுவார். எனவே ஒரு படம் முடிந்த பின்னர் ஒரு சிறிய இடைவெளியில் ஓய்வு எடுத்து மீண்டும் அந்த படத்தின் படப்பிடிப்புக்கு சென்று வருவார். அட்லி இயக்கத்தில் விஜய் தற்போது பிகில் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இதில் அவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருக்காங்க. 10 வருடங்களுக்கு பின் இருவரும் மீண்டும் படத்தில் மூலம் ஜோடி சேர்ந்திருக்காங்க. சிவகாசி வில்லு படத்தை தொடர்ந்து இருவரும் பிகில் படத்துல ஜோடி சேர்ந்திருக்காங்க. இந்த படத்தில் இருந்து சிங்கப்பெண்ணை என்ற பாடல் வரும் ஜூலை 23ஆம் தேதி வெளியாவதாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. விஜய் மாநகரம் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்காரு. அதாவது விஜயின் 64வது படத்தை மாநகரம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. இவர் தற்போது இயக்கி வரும் கைதி படத்தின் படப்பிடிப்பை முடித்தவுடன் விஜய் 64 படத்தின் படப்பிடிப்பை தொடங்கி விடுவார் என தெரியுது. இந்த படத்தின் படப்பிடிப்புகள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் மதுரையில் உள்ள விஜய் ரசிகர்கள் முந்தி சென்று இப்போதே விஜய் 64 ஃபர்ஸ்ட் லுக்கிற்காக போஸ்டர் வச்சிருக்காங்க. இந்த புகைப்படங்கள் ட்விட்டர்ல வெளியாகி இருக்கு. பிகில் படம் இந்த வருடத்தின் தீபாவளி ஸ்பெஷல் ரிலீஸ் ஆக இருக்கு. அட்லி இயக்கத்தில் விஜய் இந்த படத்துல கால்பந்து பயிற்சியாளராக நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அப்பா மகன் என விஜய் 2 கெட்டப்ல நடித்திருப்பது போஸ்டர்கள் மூலம் தெரிய வந்திருக்கு. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக சிங்கப்பெண்ணை பாடல் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்டை அறிவித்த சோனி மியூசிக் நிறுவனம் அப்டேட்டுடன் பெண்கள் கால்பந்து அணியுடன் விஜய் இருக்கும் போஸ்டர் ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதில்தான் சர்ச்சையே. ஏனெனில் இதே ஸ்டைலில் ஹிந்தியில் ஷாருக் கானின் சக்த இந்தியா பட போஸ்டர் வெளியாகி இருந்தது. போஸ்டர் மட்டும்தான் இப்படியா அல்லது படம் முழுவதுமே இப்படித்தானா என சிலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த படத்தில் காமெடி நடிகர் ரோபோ சங்கரின் மகளும் நடித்திருப்பதாக தகவல் முன்பே வெளியாகியிருந்தது. இந்நிலையில் படத்தின் சிங்கப்பெண்ணை பாடல் வரும் ஜூலை 23ஆம் தேதி வெளியாவதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த போஸ்டரில் சற்று உற்று நோக்கினால் விஜயின் பின்னால் ரோபோ சங்கரின் மகளும் நின்றுட்டு இருக்காங்க.